Welcome to Vijay Cricket Vibes. Asia Cup 2022 oda second match India vs Pakistan romba exciting a yerpaduthi irukku. Indha match pathi preview with detailed match predictions ah paaka porom. So video va skip panna fulla paarenga nanbargale. Matrum neenga nama channel ku pudusa irundinga marakama subscribe pannikonga. Telegram channel link description irukku, paathu marakama join panni cricket sambandhapatta updates neenga therinjikalam. India vs Pakistan second match August 28th and that means coming Sunday Indian Arapati evening 7:30 PM Dubai International Cricket Stadium in the match nadakapogudhu. Head to head records porathavarikum India vs Pakistan kidaila motham 9 match nadandirukku. Adha India 7 match win pannirukanga, Pakistan porathavarikum 2 match win pannirukanga. Dubai International Cricket Stadium T20 records appdin paakumbodhu 74 match nadandirukku. Adha bat first panna team 34 times win pannirukanga, bowl first panna team 39 times win pannirukanga. Average first innings score 142, second innings porathavarikum 124. Highest total record 211 runs, 3 wicket எடுத்து 20 ஓவர்கள்ல ஸ்ரீலங்கன் டீம் பாகிஸ்தான் டீமுக்கு எதிரான மேட்ச்ல. லோயஸ்ட் ஷாட்ல பொறுத்த வரைக்கும் 55க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. 14.2 ஓவர்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் டீம் இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச்ல. பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் கண்டிஷன்ஸ் தான் இருக்க போகுது. பட் இனிஷியல் மூமெண்ட் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ற டீமுக்கு ரொம்ப பாசிபிளா இருக்கும். சுதன் காரணமா இனிஷியல் விக்கெட்ஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் அந்த இனிஷியல் பவர் பிளே ஓவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து தட் மீன்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனால் வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆடும்போது ஸோ ஃப்ரீ ஃப்ளோவாக அவங்களால வந்து போக போக ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். கேம் ப்ரோக்ரஸ் ஆக ஆக கண்டிப்பாக வந்து பேட்ஸ்மேனுக்கு வந்து ரொம்பவே வந்து சூப்பராக சூட் ஆகும். ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டம்ப் லைன் அட்டாக் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து விக்கெட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேசர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங் தட் மீன்ஸ் வந்து இனிஷியலில் ஓவர் போடக்கூடிய பவுலர்ஸ் வந்து ரொம்ப அசிஸ்டன்ஸ் இருக்கிறதுமே எதிர்பார்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஸ்விங் பண்ணி போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு இன்னும் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட பார்க்கலாம். அண்ட் தென் சேசிங் ப்ரிஃபரபிளாக இருக்கும். டாஸ் வின் பண்ணுற கேப்டனுக்கு கண்டிப்பாக துபாயை பொறுத்த வரைக்கும் சேசிங் தான் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது யூனிவர்சல் டெம்ப்ளேட்டாக வந்து ரீசன்ட் டைம்ஸில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதான் வந்து கண்டிப்பாக வந்து கேப்டன்ஸுமே ஃபாலோ பண்ண போகிறாங்க. பட் பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது போக போக வந்து பேட்ஸ்மேனுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இந்தியா ப்ராபபிள் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண போகிறது ரோஹித் சர்மா, கேப்டன் கூட கேஎல் ராகுல், அண்ட் தென் விராட் கோலி, ரிஷப் பண்ட், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், புவனேஸ்வர் குமார், ஹர்ஷ்தீப் சிங், யஸ்வேந்திர சஹல், இதில் மேபி தினேஷ் கார்த்திக்கை வந்து யாராச்சும் ஒருத்தங்க ரீப்ளேஸ் பண்ணுவாரோ அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருக்குது. ஸோ பார்க்கலாம். பாகிஸ்தான் ப்ராபபிள் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண போகிறது பாபர் அசம், கேப்டன் கூட முகமது ரிஸ்வான், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அண்ட் தென் ஃபக்கர் ஜமன், ஹைடர் அலி, அப்படி இல்லை மேபி இப்திகர் அகமது நம்பர் ஃபோரில் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. And then Kushdil Shah, Asif Ali, Shadab Khan, Mohammad Nawaz, Haris Rauf, Naseem Shah, Shahnawaz Dhani. இந்தியா பிளேயர் ஸ்டாட்ஸ். ரோஹித் சர்மா அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் 8 மேட்ச்க்கு 70 ரன்ஸ், 14 பேட்டிங் அவரேஜ். கிரவுண்ட் ஷாட்ஸ் 4 மேட்ச்க்கு 100 ரன்ஸ், 25 பேட்டிங் அவரேஜ். கேஎல் ராகுல் ஒரு மேட்ச்க்கு 3 ரன்ஸ் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்க்கு 125 ரன்ஸ், 41 பேட்டிங் அவரேஜ். விராட் கோலி அஃப்கோர்ஸ் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் 7 matches, 311 runs, 77 batting average. Ground shots 4 matches, 68 runs, 34 batting average. Rishabh Pant 1 match, 39 runs against Pakistan. Ground shots 4 matches, 51 runs, 25 batting average. Suri Kumar Yadav 1 match, 11 runs against Pakistan. And then ground shots 3 matches, 42 runs, 42 batting average. Hardik Pandya against Pakistan 3 matches, 11 runs, but 4 wickets. And then ground shots 4 matches, 34 runs, 17 batting average. Wickets in Pakistan 0. Ravindra ஜடேஜா 5 மேட்ச்க்கு 15 ரன்கள், பேட்டிங்ல 4 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. பவுல் பண்ணி கிரவுண்ட் ஷாட்ஸ் 4 மேட்ச்க்கு 39 ரன்ஸ் ஓடுறதுதான் அவுட் ஆகியிருக்காரு. அதனால தான் ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 39 வச்சிருக்காரு. 6 விக்கெட்டுமே பவுல் பண்ணி எடுத்திருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் 5 மேட்ச்க்கு 3 விக்கெட், தென் கிரவுண்ட் ஷாட்ஸ் 2 மேட்ச்க்கு 4 விக்கெட்ஸ். புவனேஸ்வர் குமார் 4 மேட்ச்க்கு 5 விக்கெட், அண்ட் தென் கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மேட்ச்க்கு 0 விக்கெட். பாகிஸ்தான் பிளேயர் ஸ்டார்ஸ். பாபர் அசம் அகேன்ஸ்ட் இந்தியா 1 மேட்ச்க்கு 68 ரன்ஸ், அண்ட் கிரவுண்ட் ஷாட்ஸ் 9 மேட்ச்க்கு 446 ரன்ஸ், 63 பேட்டிங் அவரேஜ். முகமது ரிஸ்வான் 1 மேட்ச்க்கு 79 ரன்ஸ் அகேன்ஸ்ட் இந்தியா, அண்ட் கிரவுண்ட் ஷாட்ஸ் 4 மேட்ச்க்கு 160 ரன்ஸ், 53 பேட்டிங் அவரேஜ். ஃபக்கர் ஜமானை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்க்கு 131 ரன்ஸ், 32 பேட்டிங் அவரேஜ் இருக்காரு. கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட்ஸ். அந்த ஆசிஃப் அலி 1 மேட்ச் விளையாடி இருக்காரு அகேன்ஸ்ட் இந்தியா, அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. அண்ட் கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச்க்கு 78 ரன்கள், 19 பேட்டிங் அவரேஜ். ஷதாப் கான் 1 மேட்ச்க்கு 1 விக்கெட் அகேன்ஸ்ட் இந்தியா, அண்ட் கிரவுண்ட் ஷாட்ஸ் 7 மேட்ச்க்கு 14 விக்கெட்ஸ். முகமது நவாஸ் 2 மேட்ச்க்கு 4 விக்கெட், கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஹாரிஸ் ராவ் 1 மேட்ச்க்கு 1 விக்கெட் அகேன்ஸ்ட் இந்தியா, அண்ட் கிரவுண்ட் ஷாட்ஸ் 3 மேட்ச்க்கு 2 விக்கெட்ஸ்.
மேட்ச் ப்ரிடிக்ஷன்ஸ் வித் கிராண்டிங் டிப்ஸ்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ரிதமில் தாங்க இருக்காரு. ஆக்சுவலாக அந்த அக்ரஸிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது மேபி அந்த ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டை இனிஷியல் ஓவர்ஸில் இவர் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் காரணமாக கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மா அந்த ஒரு நல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் பார்க்கலாம். பட் எகெயின்ஸ்ட் நசீம் ஷா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடணும், பிகாஸ் துபாயை பொறுத்த வரைக்கும் அந்த இனிஷியல் மூமெண்ட் நிறையவே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த இனிஷியல் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்கமிங் வித் ஸ்லைட் பேஸோட வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரபுளாக ஃபீல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும். ஸோ ரோஹித் சர்மா எந்த அளவுக்கு வந்து நசீம் ஷாவை கேர்ஃபுல்லாக வந்து டேக்கிள் பண்ணுறாரோ, ஸோ அதை பொறுத்து ரோஹித் சர்மாவோட வந்து ஸ்கோர் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து மஸ்ட் பிக் இந்த சென்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஸ் அ வைஸ் கேப்டனால் கூட நீங்கள் வந்து சேஸ் பண்ணார்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஃபஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் வந்து பிளேயராக மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் கிரீஸில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ யோசிச்சு பார்க்கும்போது ஸோ அதன் காரணமாக கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி துபாய் கண்டிஷன்ஸ் வந்து போக போக வந்து பேட்டிங்கு வந்து சூப்பராகவே சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது கிட்டத்தட்ட கேஎல் ராகுலுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைப் ஆஃப் வந்து பேட்ஸ்மேன் தான் ஆக்சுவலாக அவர். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக கேஎல் ராகுல் கண்டிப்பாக வந்து மஸ்ட் பிக் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மஸ்ட் பிக் இந்த சென்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் ஆர் கேப்டன் சாய்ஸ் அளவு கூட ஈவன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே பாகிஸ்தானுக்கு எதிராக சூப்பராக விளையாடுவார். அது மட்டும் இல்லாமல் ஏஷியா கப்பில் பார்த்தீங்கன்னா அவரோட ரெக்கார்ட்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இது தவிர வந்து கண்டிப்பாக வந்து டெஸ்பரேட்லி ஹி நீட்ஸ் சம் ரன்ஸ். இவரோட கரியரை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விராட் கோலி கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க த்ரூ அவுட் இந்தியா விராட் கோலி பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூஷன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணுன்ற எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக விராட் கோலி அதை பூர்த்தி பண்ணுவார்ன்ற எதிர்பார்ப்போட நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறோம் விராட் கோலி கண்டிப்பாக வந்து எகெயின் ஃபார்முக்கு வந்து பழைய விராட் கோலியாக திரும்பி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துடன் நான் இங்கே கண்டினியூ பண்ணி பார்க்குறேன். ஸோ ரைஸ்அப் பண்ணுற பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்குது. பட் இருந்தாலும் மேபி ஒரு சில மிஸ்ரீட் ஷார்ட்ஸ் ஆடிட்டு அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் நல்ல ஒரு பேட்டிங் ரிதமில் இருக்காருங்க பண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓவரால் யோசிச்சு பார்க்கும்போது டீசன்ட் டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருக்கலாம். பட் இருந்தாலும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அன்னெசரி ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது முன்னாடி அதிகமாக இருக்கும் T20ஸில் பொறுத்த வரைக்கும் ஓடிஐ அண்ட் தென் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து பயங்கரமாக மெச்சூர் ஆகிட்டாருங்க ஆக்சுவலாக ரிஷப் பண்ணிட்ட பொறுத்த வரைக்கும். அதில் எந்த விதமான தவறுமே நம்ம வர சொல்லவே முடியாது. பட் T20ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டு வந்து ஷார்ட்ஸுக்கு அதிகமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தார். பட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீரீஸ் விளையாடின சீரீஸில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடினாருங்க. அன்னசரி ஷார்ட்ஸ்க்கு அவ்வளோவா போகவே இல்லை. அதன் காரணமாக ரன்ஸுமே ஆக்சுவலாக வந்து T20ஸ்லுமே இவருக்கான ரன்ஸ் வந்துச்சு. பட் இந்த கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து டெஸ்பரேட்லி பெரிய அளவுக்கு வந்து ஷார்ட்ஸ் போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமே இருக்குது. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரிஷப் பண்ட் மேபி டிஃப்ரென்ஷியல் பிக் ஆஸ்பெக்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஷியல் பிக் ஆஸ்பெக்ட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லெக் ஸ்பின்னருக்கு ஏறாமே வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் நல்லா தான் விளையாடுவார். பட் இருந்தாலும் இனிஷியல் ஓவர்ஸ் கண்டிப்பாக வந்து கேர்ஃபுல்லாக வந்து பேட்ஸ்மேன் ஆடிட்டு ஆகினா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஓவர்ஸ் கேர்ஃபுல்லாக விளையாடி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பெரிய அளவுக்கு ரன்ஸை ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சூரியகுமார் யாதவோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். பட் இனிஷியல் விக்கெட்ஸ் போச்சுன்னா மேபி சூரியகுமார் யாதவுக்கு கொஞ்சம் ரன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி யோசிச்சு பார்க்கும்போது ரிஷப் பண்ட் என்னன்னு சூரியகுமார் யாதவ் டிஃப்ரென்ஷியல் பிக்காகவே யோசிச்சு பார்க்க முடியுது. ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அண்ட் தென் பவுலிங் ரெண்டுத்திலுமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பேட்டிங் ரிதமில் இருக்கார். பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பவுன்சஸ் அதிகமாக ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹர்திக் பாண்டியா ஆஸ் அ மஸ்ட் பிக் யூ மே கோ ஃபார் ஹிம். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து மேபி எந்த நேரத்துலையும் ஒரு ப்ரொமோஷன் மேலே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மிடில் ஓவர்ஸில் மெயின்டைன் பண்ணுறதுக்கான பிளேயர்ஸ் தான் ரிஷப் பண்ட் அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜா. ஸோ அதன் காரணமாக ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அண்ட் தென் பவுலிங்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட் ஹேண்டர் ஸ்கேராக வந்து எஃபெக்டிவாக பவுல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜடேஜா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து
ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணனா ஜடேஜா கண்டிப்பாக உங்கள் டீமில் மஸ்ட் பிக்கில் இருந்தே ஆகணும். செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப வேணால் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியல் பிக் ஆஸ்பெக்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் அகேன்ஸ்ட் ஃபக்கர் ஜமன் அண்ட் தென் குஸ்டில்ஸா இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எதிராக மேபி பவுல் பண்ணி ஒரு சில விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டீசன்ட் பேட்டிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்க முடியும். பட் ரைட் ஹேண்டர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா டீசெண்டாக விளையாட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்பின்னர்ஸ் சூப்பராக ஆடக்கூடிய ஒரு டீம். ஸோ அதையுமே நம்ம வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இனிஷியல் ஸ்விங்கை அழகாக எடுத்துகிட்டு வருவார். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த துபாய் கண்டிஷன்ஸ் புவனேஸ்வர் குமார் மாதிரி ஒரு பவுலருக்கு வந்து கண்டிப்பாக வந்து அசிஸ்டன்ஸ் இனிஷியல் ஓவர்ஸில் சூப்பராகவே கொடுக்கும். ஸோ அதன் காரணம் பாபர் அசம் அண்ட் தென் முகமது ரிஸ்வான் இனிஷியல் ஓவர்ஸில் வந்து மேபி ட்ரபுளாக ஃபீல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எகெயின்ஸ்ட் புவனேஸ்வர் குமார். ஸோ ஃபஸ்ட் பவுலிங்னா புவனேஸ்வர் குமார் கண்டிப்பாக உங்கள் டீமில் மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரேரஸ்ட் ஒகேஷனில் ஒரு ரிஸ்க் சாய்ஸை சப்போஸ் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணும் பட்சத்தில் புவனேஸ்வர் குமார் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ரீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மஸ்ட் பிக் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கார். கண்டிப்பாக இவர் தான் டெத் ஓவர்ஸை வந்து வீசுவார். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஹர்தீப் சிங்க்கு வந்து மினிமம் 2 விக்கெட்ஸ் கேரண்டியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன தான் துபாய் கண்டிஷன்ஸாக இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக ஹர்தீப் சிங் ஆஸ் அ மஸ்ட் பிக் இஃப் ஐ கோ ஃபார் ஹிம். அண்ட் தென் மேபி செகண்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா வேணா டிஃப்ரென்ஷியல் பிக் ஆஸ்பெக்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் கண்டிப்பாக உங்கள் டீமில் ஹர்தீப் சிங் இருந்தே ஆகணும். யுஸ்வேந்திர சஹலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தாலும் சரி செகண்ட் பவுலிங்காக இருந்தார்னா இன்னும் குரூஷியலாக வந்து சஹல் உங்கள் டீமில் மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் செகண்ட் பவுலிங் சப்போஸ் சஹல் பண்ணாங்கன்னா மேபி ஒரு ரிஸ்க் சாய்ஸில் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சஹலை பொறுத்திருக்கு. பட் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் பிளேயராக மட்டுமே கன்சிடர் பண்ணி டீமில் எடுத்து வைங்க. செகண்ட் பவுலிங் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸால் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாபர் அசாம் பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் ஏகப்பட்ட ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 63 பேட்டிங் அவரேஜ். அது மட்டும் இல்லாமல் முகமது ரிஸ்வானுமே வந்து பார்த்தீங்கன்னா 53 பேட்டிங் அவரேஜ். ஸோ ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு பேட்டிங் மீன்ஸ் வந்து காம்போசிஷனை வந்து கொடுக்க முடியும் பாகிஸ்தான் டீமுக்காக. ஸோ அப்படி பார்க்கும்போது பாபர் அசம் அண்ட் தென் முகமது ரிஸ்வான் கண்டிப்பாக மஸ்ட் பிக். அதுவும் இல்லாமல் ரிஸ்வானை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாக இருக்கார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் வந்து முகமது ரிஸ்வானை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பாபர் அசம் பொறுத்த வரைக்கும் சப்போஸ் சேஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஃபஸ்ட் பேட்டிங் இன் த சென்ஸ் நீங்கள் வந்து முகமது ரிஸ்வானை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக. பட் பாபர் அசம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங்னா பதவி கொடுக்காமல் பிளேயராக மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் வந்து பதவி கொடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பாபர் அசம் அண்ட் முகமது ரிஸ்வானுக்கு உண்டான டிஃப்ரென்ஷியேஷன் நீங்கள் வந்து இந்த பிச் கண்டிஷன்ஸ் ஆஸ்பெக்டில் யோசிச்சு பார்க்கும்போது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஃபக்கர் அசமனை பொறுத்த வரைக்கும் மேபி அந்த அசோசியேட் நேஷன்ஸ்க்காக வந்து சூப்பராக வந்து விளையாடிட்டு இருந்திருக்கார் ரீசெண்ட் டைம்ஸில். பட் எகென்ஸ்ட் குவாலிட்டி பவுலிங் லைனப்புக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஃபக்கர் ஜமன் கொஞ்சம் ட்ரபுளாக ஃபீல் பண்ணியிருக்காருங்க. ஸோ அந்த ஒரு விஷயமே பார்க்கலாம். பட் லாஸ்ட் சீரீஸ் எகென்ஸ்ட் நெதர்லாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கன்சிஸ்டண்ட்டாக வந்து ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ ஓரளவுக்கு அந்த பேட்டிங் ரிதம் இருக்குது. பட் எகெயின்ஸ்ட் இந்தியா மாதிரி பவுலிங் அட்டாக் அப்படின்னு பார்க்கும்போது மேபி ட்ரபுளாக ஃபீல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்டார்ட் கிடச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது டிஃப்ரென்ஷியல் பிக் ஆஸ்பெக்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைடர் அலியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே 5 மேட்ச்க்கு 1 மேட்ச் விளையாடுவார். அது எந்த மேட்ச்னு அவருக்கே தெரியாது. ஸோ அப்படி ஒரு பேட்ஸ்மேன் ஆக்சுவலாக வந்து ஹைடர் அலியை பொறுத்த வரைக்கும். பட் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இருக்குங்க. ஸோ அந்த ஒரு எபிலிட்டி இருக்குது. சென்சிபிளாக ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போவார். ஸோ அட்டாக் பண்ணவும் தட் மீன்ஸ் இவரால் முடியும். ஸோ நல்ல ஒரு டேலண்டட் கிரிக்கெட்டர் தான். பட் அந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து ரொம்ப லேக்கிங்காக இருந்திருக்கு. பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக ஸோ அந்த ஒரு கன்சிஸ்டன்சியுமே வந்து இவருக்கு வந்து கை கூடிடும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியல் பிக் ஆஸ்பெக்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி இஃப்திகர் அகமது இருந்தார்னா மேபி ஒரு சான்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன் கிராண்ட் லீக்ஸில் பொறுத்த வரைக்கும் மட்டும் குஸ்டில்ஸாக கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த பிச் கண்டிஷன்ஸ் இவருக்கான அசிஸ்டன்ஸ் கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா T20 டொமஸ்டிக் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த பிச் கண்டிஷன்ஸில் வந்து ஓரளவுக்கு ஆடி இருக்காங்க. தட் மீன்ஸ் வந்து T20 இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் ஆடினாலுமே வந்து பட் T20 டொமஸ்டிக் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து விளையாடி இருக்கிற அனுபவம் கண்டிப்பாக வந்து குஸ்டில்ஸாவை பொறுத்த வரைக்கும் நிறையா ஹெல்ப் பண்ணும். ஸோ இதே மாதிரி கண்டிஷன்ஸ் தான் கிட்டத்தட்ட வந்து பாகிஸ்தான்லுமே இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நான் வந்து இங்கே சொல்ல வரேன். ஸோ குஸ்டில்ஸாவை பொறுத்த வரைக்கும் எகென்ஸ்ட் ரைட் ஹேண்டர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் மேபி ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு பேட்டிங்கில் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கறதுக்கும் சான்ஸ் நிறையா இருக்குங்க. ஓவரால் அந்த ஒரு ஆல்ரவுண்டு கம்போசிஷனை இவரால் கொடுக்க முடியும். அஸ் அ மஸ்டபே கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆசிஃப் அலியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். பேட்டி கொடுக்கும்போது வந்து
நான் ஹிட் பண்ணுறதுக்காக மட்டுமே நான் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். தட் மீன்ஸ் வந்து டெய்லி வந்து சிக்ஸர்கள் எப்படி விளையாசணும் அப்படிங்கிறதே வந்து ஃபேஸ் தட் மீன்ஸ் வந்து அந்த அந்த ஒரு ப்ராக்டிஸாக நான் வந்து கிட்டத்தட்ட அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதன் காரணமாக மேபி வந்து ஆசிஃப் அலியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங்னா மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரேரஸ்ட் அக்கேஷனாக டிஃப்ரென்ஷியல் பிக்காக மேபி கொஞ்சம் கம்மி பால்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு சில சிக்ஸர்கள் விளையாசிட்டு அவுட் ஆகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷதாப் கானை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆஸ் அ மஸ்ட் பேக்கு நல்லா பேட்டிங் ரிதமில் இருக்கார். ஸோ பவுலிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக அந்த ஒரு விக்கெட் இல்லை ரெண்டு விக்கெட் எகேன்ஸ்ட் இந்தியா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷதாப் கானை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆஸ் அ மஸ்ட் பிக் கேப்டன் வைஸ் கம் சாய்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மஹமது நவாஸை பொறுத்த வரைக்கும் எகேன்ஸ்ட் ரைட் ஹேண்டர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக பவுல் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டம்ப் லைனில் கொஞ்சம் அட்டாக் பண்ணுவார், அதே நேரத்தில் கொஞ்சம் ஸ்லைட்டாக பவுன்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இவரோட அந்த பவுலிங் ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லைட்டாக நிறைய டைம்ஸ் வந்து ஸ்லைட்டாக பவுன்ஸ் கொடுத்துருக்குங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவுலர் எகேன்ஸ்ட் ரைட் ஹேண்டர்ஸ் ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருந்திருக்காரு. ஸோ ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரொம்ப ட்ரபிளாக ஃபீல் பண்ணியிருக்காங்க நவாஸை பொறுத்த வரைக்கும். பட் இந்தியன் பேட்ஸ்மேன் ஸ்பின்னர்ஸ் சூப்பராக ஆடுவாங்க. ஸோ அதன் காரணமாக யோசிச்சு பார்க்கும்போது டிஃப்ரென்ஷியல் பேக் ஆஸ்பெக்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டாக பேட்டிங் கான்ட்ரிபியூஷன்ஸும் முகமது நவாஸ்னால கொடுக்க முடியும். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லையும் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம். ஹாரிஸ் ரோஃபை பொறுத்த வரைக்கும் என்ன தான் வந்து இனிஷியல் ஓவர்ஸு சப்போஸ் வந்து டேக்கிள் பண்ணிட்டாலும் விக்கெட் சப்போஸ் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் தென் டெத் ஓவர்ஸில் கண்டிப்பாக ஹாரிஸ் ரோஃப் பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா பேஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த குட் லென்த்தில் பவுல் பண்ணி ஸோ பேட்ஸ்மனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டுக்கு போக வச்சு கேட்ச் வாங்குறதுல பயங்கரமான கில்லாடியான ஒரு பவுலருங்க ஆக்சுவலாக ஹாரிஸ் ராஃபை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக பேட்ஸ்மேன் ஷார்ட்டுக்கு போயிட்டு அவுட் ஆகுறது ஹாரிஸ் ராஃப் ஓவரில் யூஸ்வலாக எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம். அதுவும் T20 ஃபார்மெட்டில் டெத் ஓவர்ஸில் வந்து கண்டிப்பாக அதிகமாக வந்து விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பவுலரில் பார்க்கலாம் ஹாரிஸ் ராஃபை பொறுத்த வரைக்கும். ஸோ மஸ்ட் பிக் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நசீம் ஷாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங்னா கண்டிப்பாக மஸ்ட் பிக். ரொம்ப ரேரஸ்ட் ஒகேஷனில் ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவு கூட நீங்கள் வந்து நசீம் ஷாவை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா, அண்ட் தென் ஷானவாஸ் தானியை பொறுத்த வரைக்கும் மேபி ஃபஸ்ட் பவுல் பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் செகண்ட் பவுலிங் இந்த சென்ஸ் டிஃப்ரென்ஸ் பிக் அளவுக்கு மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரன்ஸ் விட்டு கொடுத்தாலும் அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி லைக் ஹாரிஸ் ரோஃப் தட் மீன்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் பிக் ஆஸ்பெக்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விராட் கோலி, பாபர் அசம், கே எல் ராகுல், முகமது ரிஸ்வான், சேஃபர் சைடு, ரிஸ்கி சாய்ஸை பொறுத்த வரைக்கும் யுஸ்வேந்திர சஹல், ஷதாப் கான், ரவீந்திர ஜடேஜா, நசீம் ஷா. என்னோட மாடல் ட்ரீம் டீம் அப்படின்னு பார்க்கும்போது முகமது ரிஸ்வானை செலக்ட் பண்ணியிருக்கேன் விக்கெட் கீப்பிங் செக்ஷனில். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, பாபர் அசம், அண்ட் தென் கே எல் ராகுல், குஷ்டில் ஷா. ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, அண்ட் தென் ஷதாப் கான். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் யுஸ்வேந்திர சஹல், ஹர்ஷிப் சிங், நசீம் ஷா. இதில் மறந்துடாதீங்க புவனேஸ்வர் குமார். சப்போஸ் இந்தியா ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக புவனேஸ்வர் குமார் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருந்தே ஆகணும். அண்ட் தென் ஹாரிஸ் ரோஃபை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் ஃபஸ்ட் பவுலிங்லாம் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கலாம் இன் பிளேஸ் ஆஃப் ஹர்ஷிப் சிங், அண்ட் தென் நசீம் ஷாக்கு பதிலாக மேபி வந்து நீங்கள் புவனேஸ்வர் குமார் கூட இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன் கேஸ் வந்து புவனேஸ்வர் குமார் பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபஸ்ட் பவுலிங் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக புவனேஸ்வர் குமார் உங்கள் டீமில் இருந்தாலும், சப்போஸ் பாகிஸ்தான் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணணும்னா நசீம் ஷா உங்கள் டீமில் இருந்தே ஆகணும். அண்ட் தென் ஜடேஜாக்கு பதிலாக நீங்கள் ஒரு சான்ஸ் வந்து ரோஹித் சர்மாவை கண்டிப்பாக நீங்கள் வந்து மீன்ஸ் வந்து பேட்டிங் செக்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் குஷில் ஷாவை பொறுத்த வரைக்கும் மேபி வந்து ஃபக்கர் ஜமானை வச்சு கூட நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ரிஷப் பாண்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்வானுக்கு பதிலாக ஒரு ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் டீம் கேப்டனாக இப்போதைக்கு விராட் கோலி நான் வந்து நம்புகிறேன். ஸோ அதன் காரணம் அவரை நான் வந்து கேப்டனாக பிக் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வைஸ் கேப்டன் அப்படி பார்க்கும்போது பாபர் அசம், இது வந்து ரொம்ப சேஃபான சாய்ஸு. நான் இது தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், அண்ட் தென் சில ட்ரம்ப் ஆப்ஷனுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் சொன்ன ஆப்ஷன்ஸும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு டீம் செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.